தேசிய ரீதியில் கொண்டாடுகின்ற வேளை மாவட்ட ரீதியிலே அன்னாரது அடிக்கல் நாட்டின் அடிப்படையில் அவர் ஸ்தாபகராக ஸ்தாபித்த இதே பாடசாலையில் நாங்கள் அதே விழாவை நடத்துகின்றோம் என்றால் அதன் பெருமையை நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பை சேர்த்த ஒரு கல்வியலாளன் ஒரு அறிவியலாளன் விபுலானந்த அடிகள் என்பது இந்த இடத்திலே பாராட்டக்கூடிய ஒரு விடயம். பாடசாலையை பொறுத்தவரை எங்கள் மாணவர்கள் எல்லாம் கேப்போத்த சாதாரண தரத்திலும் உயர்தர தரத்திலும் அதிவிசேடம் பேர்களை தமிழ் பாடத்தில் பெறுகின்றார்கள் என்பது உண்மை. நாங்கள் அனைவரும் தமிழை பேசுகின்றோம், தமிழை எழுதுகின்றோம், தமிழில் பாடுகின்றோம், உரையாடுகின்றோம், நாடகங்கள் நடிக்கின்றோம். கேள்வி என்னவென்றால் நாங்கள் எல்லாம் தமிழை பயன்படுத்துகின்றோமா என்பதுதான் கேள்வி. இன்றைய நிலைமையில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எமது அண்டை நாடாகிய இந்திய நாட்டை பொறுத்தவரை இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை தமிழ் மொழி ஈட்டிக் கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு சினிமாவாக இருந்தாலும் மொழியை பயன்படுத்துகின்ற விதத்தில் தான் அந்த சினிமாவில் வெற்றி தங்கி இருக்கின்றது. அதே மொழியைத்தான் நாங்கள் இங்கேயும் பேசுகின்றோம், வெற்றி பயன்படுத்துகின்றோமா? இது மொழியை பயன்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பை மாணவர்களுக்கு வழங்குகின்ற ஒரே ஒரு நோக்கை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இந்த தமிழ் மொழி தினத்தை பாடசாலை ரீதியாக நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். கேப்போத்த சாதாரண தரத்திலோ உயர்தர தரத்திலோ மாணவர்களோட பேர்களை உயர்ந்த பேர்களை பெற வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை நாங்கள் கொண்டாடவில்லை. அதற்கும் அப்பால் மாணவர்கள் மத்தியிலே இருக்கின்ற திறமைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். மொழி மீது மாணவர்களுக்கு ஆற்றலும் ஆர்வமும் ஊட்டப்பட வேண்டும். எந்த ஒரு துறையில் ஒரு மாணவருக்கு ஆர்வமும் ஊக்கமும் ஊட்டப்படுகின்றதோ அந்த துறையில் நிச்சயமாக அந்த மாணவன் ஒரு வல்லுநராக திகழ்வார் என்பது நாங்கள் அறிந்த உண்மை. அந்த வகையிலே தமிழ் மொழி மீது மாணவர்களது ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் அதிகரிக்கின்ற ஒரு நோக்கிலே கொண்டாடப்படுகின்ற இந்த தமிழ் மொழி தின விழாவினது ஆரம்ப கட்டம் இந்த போட்டி நிகழ்வுகள். இதனூடாக மாணவர்களது ஊக்கம் வளர்ந்து அவர்களுக்கு நாட்டம் ஏற்படுவது மாத்திரமல்ல சர்வதேசிய ரீதியிலே அவர்கள் பெறுகின்ற சான்றிதழ்கள் கூட அவர்களது பல்கலைக்கழக அனுமதிக்கு பல வழிகளில் உதவி இருக்கின்றது என்பதை நாங்கள் கடந்த கால அனுபவங்களினூடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இன்றைய இந்த விழாவை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாவட்ட விழாவை எங்களை நடத்துமாறு வேண்டியிருந்தார்கள். நாங்கள் முதன் முதலாக நான் நினைக்கின்றேன் மட்டக்களப்பு மேற்கு மண் படுவான்கரை மண் இவ்வாறான 5 வலைய மாணவர்களையும் ஒருமித்து நடத்துகின்ற ஒரு நிகழ்வாக நான் இதனை பார்க்கின்றேன். சகல மாணவர்களும் உண்மையாக நகரப்புறத்திலே வாழ்கின்ற மாணவர்கள் இங்கே வந்து இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த இயற்கை சூழலையும் இந்த இயற்கை அமைப்புகளையும் எங்களது மாணவர்கள் அனுபவிக்கின்ற வசதிகளையும் வசதி ஈனங்களையும் அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய போஷாக்கு நிலைமைகளையும் பார்த்துவிட்டு செல்வதற்கு கூட இது ஒரு ஏதுவாக இருக்கும் என நினைக்கின்றேன். நாங்கள் ஒரே இடத்திலே இந்த விழாவை நடத்துவதற்கு எங்களுக்கு வசதியின் காரணமாக நாங்கள் கூடுதலான நிகழ்வுகளை இதே பாடசாலையிலும் 3 நிகழ்வுகளை இதற்கு அண்டையிலே இருக்கின்ற முதல் முறைக்காடு விவேகானந்த வித்யாலயத்திலும் ஆக 2 மண்டப நிகழ்ச்சிகளை மாத்திரம் கொக்கட்டிச்சோலை ராமகிருஷ்ணன் பாடசாலையிலும் அருகிலே இருக்கின்ற கலாசார மண்டபத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்தந்த இடத்திலே இணைப்பாளர்கள் உங்களை வரவேற்று வழிகாட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். கொக்கட்டிச்சோலை மண்டபத்துக்கு செல்லுகின்ற போட்டியாளர்களுக்கும் மத்தியஸ்தர்களுக்கும் நாங்கள் ஒரு பஸ் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். முனைக்காட்டை பொறுத்தவரை இதிலிருந்து அன்னளவாக ஒரு 100 மீட்டர் தூரம் நீங்கள் நடந்து சென்று இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளலாம். ஆகவே அன்பான மாணவர்களே, அழைத்து வந்த ஆசிரியர்களே, நீங்கள் அனைவரும் உரிய நேரத்துக்கு உரிய இடத்துக்கு மாணவர்களை அனுப்பி இந்த